ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட யாராவது நான் இறந்து போனாலும் உன் கூடவே இருப்பேன், உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி நீங்க யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்திருந்துச்சுன்னா அதே நினைவு கூட்டக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்ல, டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை இறந்ததுக்கு அப்புறமும் உயிரோட வாழ வச்சுச்சு அப்படிங்கறது சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. நாம இப்ப பாக்க போறது மிஸ்டர் ஹாரிகன்ஸ் போன். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லிங் மூவி. இது ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் மூவியா இருந்தாலும் நம்ம கூட யாரோ இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாது இல்லைங்களா? அப்படி நம்ம பகிர்ந்துக்கும் போது நமக்கான கரெக்டான சொல்யூஷனும் பதில்களும் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா இருக்கும். அப்படியான ஒரு உட்கதவை கொண்டு அமேசிங் ஆன மூவி தான் மிஸ்டர் ஹாரிகன்ஸ் போன். திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க. என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், அது என்ன மேலும் பூஸ்ட் அப் பண்ண உதவும். சோ தவறாம உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி தளத்தறிக்க ஓடுறானே தெரியல. ஓடி போய் நிக்கிறது ஒரு பெரிய ஏரியில. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சின்ன வயசுல அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவன் சர்ச்ல ஒரு நல்ல பைபிள் ரீடரா இருக்கான். அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் மிஸ்டர் ஹாரிங்கன் இதை நோட் பண்றாரு. அந்த ஊர்லயே நல்ல மதிப்பு மரியாதையும் கொண்ட அவருக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த பையனோட பேர் கிரேக். இவன் வேலைக்கும் சேர்ந்துடுறான், அவருக்கு பிடிச்ச மாதிரி கதைகளையும் படிக்கிறான். இந்த வீட்டுக்குள்ள எந்த ரூமுக்கு வேணா போகலாம், ஆனா ஒரே ஒரு ரூம் மட்டும் போக கூடாது, அதுல என்னோட பர்சனல் இருக்குன்னு சொல்லி வச்சிடறாரு. இவனுக்கு நிறைய ஸ்கிராச் கார்டு மாதிரி காம்ப்ளிமெண்ட்டும் கொடுப்பாரு. இப்படியே காலங்கள் உருண்டோடு வளர்ந்து பெரியவனாய் ஆயிட்டான். ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவங்களோட ஸ்கூலிங் லைஃப் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஐபோன் வச்சிருக்கவங்களும் ஒரு பக்கம், ஆண்ட்ராய்டு வச்சிருக்கவங்களும் ஒரு பக்கம் உட்காந்து அங்க இருக்கவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க பாத்துக்கோங்க. இவனும் எங்க அப்பா கிட்ட அடம் புடிச்சு ஒண்ணுக்கு ரெண்டு போனை வாங்கிடுறான். ஒரு போன் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெரியவருக்கு கிஃப்டா கொடுக்க எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு மறுத்துறாரு. அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்றான். ஷேர் மார்க்கெட்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங், வாய்ஸ் மெயில், அப் டு டேட் லைவ் நியூஸ் எல்லாம் சொன்னோன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. வாழ்க்கையில பாதி காலத்தை மிஸ் பண்ணிட்டமே குமாரன்ட்டு மொபைல வாங்கினவரு அதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டு கதை படிக்கிறதே விட்டுறாரு. நிறைய எதிரிகள் வருவாங்க, அவங்கள களி செடிகள் மாதிரி கிள்ளி எரிஞ்சிரு, வழியில எதையும் வச்சுக்காத, அதுக்காக டோன்ட் ஃபீல் கில்ட்டி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அடுத்த நாள் வேலைக்கு போனா இப்படிதாங்க இறந்து போய் கிடக்குறாரு. அன்னைக்கு டியூஸ்டேங்கிறதுனால வேலைக்கு யாரும் வரல, அவர் இறந்தது கூட யாரும் பாக்கல. அவசர அவசரமா அப்பாக்கு கால் பண்ணி தகவலை சொல்ல, ஒண்ணும் கவலைப்படாத, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதை ஃபாலோ பண்ண பையன் புக் எடுத்து வச்சு அவருக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கான். பணக்கட்டு இருந்தாலும் ஜனக்கட்டு இல்லாம எப்படி தனியா பெருசு உயிர விட்டுருச்சு பாருங்க. ஆம்புலன்ஸும் வந்துருச்சு, டக்குன்னு அவர் மொபைல இவன் எடுத்துக்கிறான். அவரு மொபைல்ல நிக்னேமா பைரட் கிங்னு சேவ் பண்ணி வச்சிருப்பான். அவரோட மொபைல்க்கு தேங்க்ஸ் ஃபார் த ஸ்கிராச் கார்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சவன் சர்ச்ல அவருக்கான செர்மனி பிரேயர்ஸ் எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்றாரு, தோண்டு போயிடாத மகனே அப்படின்ட்டு. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை முகத்தை பாப்பாங்க இல்லையா, இவன் கடைசியா போய் பாக்குறான். பார்த்தவன் அவரை பிரிய மனசு இல்லாம உருக்கமா அவரையே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கான். யாராவது நம்மள நோட் பண்றாங்களா இல்லையான்னு சுத்தி முத்தியும் பாத்துட்டு அந்த மொபைல எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சிடறான். அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் பாண்டிங் இருக்குங்க. இவனை தன்னோட சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்திருப்பாரு. முதுமையின் தனிமையை போக்கிருப்பான். யாரோ பின்னாடி வரா மாதிரி திரும்பி பார்க்க ஃபாதர் முறைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு வேகமா போயிடுறான். அதோட அவரையும் அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துல அவரோட கல்லறையும் இருக்கும். அவங்க அம்மாவோட கல்லறையை பாக்குறானே ஒழிய அது கிட்டக்க அவன் போகவே இல்லைங்க. அந்த சமயத்துல அவரோட அக்கௌண்ட் வந்து ரெண்டு வாரம் முன்னாடிதான் இந்த லெட்டர் எனக்கு அனுப்பிச்சாரு, இது உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்ட்டு கிரே கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த லெட்டர் வாங்கிட்டு அவங்க கார்ல ஏறி வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புவாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, உன் பேர்ல ஏதாவது பில் ஏதாவது எழுதி வச்சிருக்க போறாரு, என்னன்னு படிக்க ஆரம்பி அப்படின்னு. சரிப்பா நான் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சு வீடு போற வரைக்கும் படிக்கிறாங்க. அதுல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, உனக்கு $800,000 உன்னோட படிப்பு செலவுக்காக வச்சிருக்கேன், அதை வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி வெளியில போய் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம், உன்னோட ஃபியூச்சருக்கு இது பெரிதும் உறுதுணையாக இருக்கும், மேலும் நான் சொன்னதை மட்டும் மறக்காத, எதுக்காகவும் விட்டு கொடுக்காத, உன் வழியில யாராவது வந்தா அவங்கள கிள்ளி கலைகள் மாதிரி தூக்கி எறிஞ்சிரு, அதுக்காக கில்டியா ஃபீல் பண்ணாத, ஒண்ணு நானும் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். வீட்டுக்கு போனவ இந்த லெட்டருக்கும் அவர் கொடுத்த காசுக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு கால் பண்றான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ரிப்ளை வருதுங்க அவனோட காலுக்கு. உடனே டக்குன்னு போன் எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட ஓடி, அப்பா அவர் சாகலப்பா, உயிரோட தான் இருக்காரு, உயிரோட தான் நம்ம புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமகனே நீ ரிலாக்ஸா உட்காரு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், நீ தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, அவரை போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு. உடனே சைக்கிள் எடுத்துட்டு விரு விரு விருன்னு போனவன் அங்க போய் அவரோட கல்லறை கிட்ட உட்கார்றான். அதே சமயம் இவன் போன்ல இருந்து அவரோட போனுக்கு ஒரு கால் பண்ணி காதை வச்சு கேக்குறான், கீழே ரிங் அடிக்குதா அப்படின்ட்டு.
அவங்க கெஸ் பண்ண மாதிரி அவர்கிட்ட இருக்க போன்ல ரிங் அடிக்குதுங்க. இன்னொரு ஆச்சரியம், ஒரு போனுக்கு சார்ஜே போட முடியாம பூமிக்குள்ள புதைச்சதுக்கு அப்புறம் ரிங் அடிக்கிறத நினைச்சு டக்குன்னு ஷாக் ஆகி நேரம் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ அவர் வீட்டை நோக்கி போறான். அங்க இருக்க அம்மா அவனை உள்ள கூப்பிட்டு அவனுக்கு காஃபி எல்லாம் ஊத்தி கொடுத்து, உன்ன மாதிரிதான் நானும் பிரிய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன், உனக்கு இந்த வீட்ல இருந்து அவர் ஞாபகார்த்தமா என்ன வேணுமோ நீ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல இவன் நேரா போறான். அவர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சேர்ல அவரை மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ அந்த வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அந்த வீடும் சேல்ஸுக்கு சேல்ஸ் போர்டு நடப்படுது. இவன் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு போறது, அங்க அவன் ஹாப்பியா இருக்கிறது, படிக்கிறது, இதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோ நின்றுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் கென்னி. இவன் ஸ்கூலுக்குள்ளேயே இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அத நம்மளோட ஹீரோவும் பாத்துடுறான். கிளாஸ் எடுக்கிறாங்களே இந்த மிஸ் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஃபேவரட்ங்க. இவங்களோட பேர் மிஸ் ஹார்ட். இவங்களே இந்த ஸ்கூலுக்கே பிடிக்கும்னா பாத்துக்கோங்க, அவ்வளவு நல்லவங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ல ஏறுவான். அந்த சமயத்துல இந்த கென்னி இருக்கான் இல்லைங்களா, ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே ட்ரக் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கான். அதை இவன் பார்த்தும் பாக்காத மாதிரி போயிடுறான். பட் கென்னி இவனை நல்லா நோட் பண்ணிடுறான். மறுநாள் ஸ்கூல் ஃபங்க்ஷன், விண்டர் டான்ஸ் காம்படிஷன். இதுல சாடி ஹாக்கின்ஸ் கைண்ட் ஆஃப் டீல் என்னன்னா, பொண்ணுங்க தான் பையனை டான்ஸுக்கு கூப்பிடணும். இதுல ஒரு பொண்ணு மெசேஜ்லயே நம்ம ஹீரோவை டான்ஸுக்கு கூப்பிட நம்ம தலையும் ஜாலியா போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வருது. ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னோட இவனும் கூடவே போறான் துணைக்கு. இவன் கேர்ள் ஃபிரெண்டோட பாதுகாப்புக்கு வெளியிலே நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல காட்டுவாசி மாதிரி காலேஜுக்குள்ள சுத்திட்டு இருப்பான்ல கென்னி, இவனை புடிச்சு செம்ம அடி அடிச்சு வெளியில கூட்டிட்டு போயிட்டு சும்மா எட்டு மாதிரி போட்டு கீழே போட்டு மிதிச்சே அவனை ஒரு வழியாக்கிறான். எதுக்குன்னா இவன் பண்ற இன்லீகல் பிசினஸ் வெளியில தெரியக்கூடாது. இவன் பாத்துட்டான் இல்லைங்களா வெளியில எங்க சொல்லிட போறானோன்னு இந்த நிலைமை இவனுக்கு. அவனை காலால மிதிச்சு வான் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த இடத்த விட்டு கடகடன்னு போயிடுறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கேர்ள் ஃபிரெண்ட் வர இவனை முறுக்கி போட்டதை பார்த்து மிஸ் கிட்ட கூட்டிட்டு போயிடுறான். மிஸ் அவனோட காயங்களுக்கு மருந்து போட்டு விட அவன் ரொம்ப அவங்க அம்மாவை ஃபீல் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மிஸ் நீங்க போட்டிருக்க ஏதோ ஒரு பெர்ஃபியூமோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அது பெர்ஃபியூம் இல்லப்பா நான் ஒரு சோப் யூஸ் பண்றேன், அதோட பேரு பூத் பே சோப் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. வேணா வேணா அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஏற்கனவே அவன் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன், வேணான்னு சொல்லிடுறான் கிரேக். இதை பத்தி அவங்க அப்பா கேட்க அவருக்கும் பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போனவன், அவன் எப்பயுமே பைரட் கிங் கிட்ட தானே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான். பைரட் கிங்க்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலயும் விடியுது, அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை போய் எடுத்து பார்த்தவன் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுறான். என்ன ஏது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. மெசேஜ் உத்து பார்த்தா நேத்து இவனை அடி அடின்னு அடிச்சு போட்டான் இல்லைங்களா, அவன் இறந்து போயிட்டாங்க. கிரேகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல கென்னி வீட்டுக்கு போனா, அங்க அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கென்னியை தூக்கிட்டு போறாங்க. ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்க அவங்க பேரண்ட்ஸையும் அவன் பாக்குறான். அவங்க ஃபீல் பண்றத பார்த்து இவனால தாங்கிக்கவே முடியலங்க. அவன் இறந்து போகணும்னு இவன் நினைக்கவே இல்லை. இதே மன உளைச்சலுக்கு ஆளானவன் அவனால கிளாஸ கூட சரியா அட்டன் பண்ண முடியல. மிஸ் அவனை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீ இதுக்காக எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, நீ அவனை போலீஸ்ல கூட புடிச்சு கொடுக்கல, அவனாதான் சூசைட் பண்ணிட்டு இறந்து அந்த கேரேஜ் கிட்ட பாரு, அங்கதான் அவன் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பான். பட் என்னாச்சோ ஏதாச்சோ ரொம்ப நாளா அவன ஆளை காணோம் அப்படின்னு இவன் உள்ள போய் பாக்குறாங்க. அதுல ஒரே பாம்பர்ஸா இருக்கு, அடல்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பாம்பர்ஸ். அதோட அந்த ஸ்கிராச் கார்டு எல்லாம் உள்ள கிடக்கு. யாரோ ஒரு ரிச் கிட்ட வேலை செஞ்சானாமா, அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவன் தான் அது மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம பைரட் கிங்கோட பழக்க வழக்கம் என்னன்னா, அவருக்கு எதிர்ப்பா யாரு இருந்தாலும் எதிரிகளே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. கிரேக் கிட்டே ஒரு தடவை சொன்னாரு இல்லீங்களா, நமக்கு எதிரிகள் நம்ம வழியில வந்தா கலை செடிகள் மாதிரி கிள்ளி எரிஞ்சிடணும், அதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையுடையவர். இவன் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, சரி கென்னிக்கு நடந்ததுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அப்படி ஆமானா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். திடீர்னு பார்த்தா அவரோட நம்பர்ல இருந்து போன் வரும் பாருங்க, தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. நம்ம தலைக்கு தில்ல பாத்தீங்களா, செத்ததுக்கு அப்புறமும் போன் பண்ணுது. பயந்துகிட்டே போன் எடுத்து பாக்குறான், அதுல மெசேஜும் பண்ணி வச்சிருக்காரு. கீழே கிடக்குற போன்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறான். அதிகமான போதையில ஷூ பாலிஷ் எடுத்து அவனே சாப்பிட்டு அவன் மேலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டான், அதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
பண்றாரு. புதுசா ஒரு மொபைல வாங்குறோம், அது இன்பில்ட் நெட்ஒர்க்கோட இருக்குங்க, லைக் பேரா ப்ளூ அது மாதிரி. நம்ம சிம் கார்டுலாம் தனியா போடணும்னு அவசியம் கிடையாது, பழைய மொபைல்ல இருக்க கான்டாக்ட்ஸ் மட்டும் அதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் நம்பர் வந்து நீ தான் எல்லாருக்கும் புதுசா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பழைய போனை யாருக்காவது டொனேட் பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தவன் டக்குன்னு புது மொபைல்ல இருந்து பைரட் கிங்க்கு கால் பண்ணி பாக்குறான். நம்ம தலை காலை எடுக்கல சரின்ட்டு வீட்டுக்கு வந்தவன் பழைய போனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது, சரி எதுக்கு நம்ம குப்பை தொட்டியில போட்டுட்டு எடுத்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து மேல எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனோட ட்ரா ஓபன் பண்ணி அதுல இருக்க டிரெஸ்ஸுக்கு அடியில கொண்டு போய் அந்த பாக்ஸ் ஒளிச்சு வச்ச மாதிரி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனோட ரொட்டீன் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும், கிளாஸ் அட்டன் பண்றது, காலேஜுக்கு அப்ளை பண்றது, லீவுக்கு போறது, இந்த ஒரு இதுல இருக்காங்க. பட் எல்லார்கிட்டயும் காமனா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா ஹாப்பியா அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டுட்டு வந்துடுறான். நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை அவனோட கான்சென்ட்ரேஷன் செதறவே இல்ல, முழு நேர படிப்பிலேயே அவனோட லைஃப் டைம் ஒதுக்கிட்டான். பைரட் கிங்கோட வீல சேல் ஆகல. அது மட்டும் இல்லாம இவன் அவரை ரொம்ப மிஸ் பண்றான், அது மனசுக்குள்ளே அவனும் சொல்லிக்கிறான். இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியூர்ல அப்ளிகேஷனும் கிடைச்சிட்டு ஸ்கூலுக்கு போறான். இங்க பாத்தீங்களா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு யார்கிட்டயும் சேட் பண்ணிட்டு இருக்கா அதை கண்டுகிட்டு, சரி இவ லைஃப பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லாம கொள்ளாம அவன் பாட்டுல ஏந்து போறான். அது அவ வியப்பா பாப்பா பாருங்க, பைரட் கிங்கோட வீட்டுல ஆள் அரவம் இல்லாம தனியா இருக்கு, பட் அவர் உட்காந்துட்டு இருக்க சேர்ல அவரோட ஆன்மா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அப்பா கிட்ட விடை பெற்று போறான். அப்ப அவங்க அம்மா வந்து அவனுக்கு பை சொல்ற மாதிரி இருக்கு. இவன் கார் கண்ணாடியில இருந்து பார்க்கும் போது அவங்க அம்மா நிக்கிறாங்க, பட் ரியலா அவங்க அம்மா அந்த இடத்துல இல்லங்க. இவனோட இமேஜினேஷனா இல்ல உண்மையாவே அவங்க அம்மா இவனுக்காக வந்து அவனை வழி அனுப்புறாங்களான்னு தெரியல. ரொம்ப தூரம் பயணப்பட்டு அவனுக்கு பிடிச்ச சிட்டிக்கு போயிடுறான். புது இடத்துல அவனோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா புது புது மனிதர்கள், அது மட்டும் இல்லாம அவனுக்கான ரூம் எதுவும் இவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கான், நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கான், ரொம்ப அட்வான்டேஜான ஸ்கூலிங், அது மட்டும் இல்ல பிளசண்டான லைஃப். இவனோட ரூம்மேட்டுக்கு வந்து ஆட் ஆகணும்னு ஆசையா, அதுக்காக அவன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க. இவனோட ஸ்டடீஸ்ல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றான், வேற எந்த ஒரு குழப்பமும் இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கான், ஃப்ரீடமா இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கும் ஒரு போன் கால் வருதுங்க ஊர்ல இருந்து. போன்ல யார் பேசுறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. போன் வந்த கையோட கார் எடுத்துக்கிட்டு கொட்டுற மழையிலயும் ஊரு கிளம்பி போறாங்க. என்னாச்சுன்னா அவங்களோட டீச்சர் மிஸ் ஹார்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தன் கவனிக்காம இவங்க மேல இடிச்சிடறான். அது கவனிக்காம இடிக்கல, ஏதோ ஒரு கேனை கீழே போட்டுறாங்க. அதை எடுக்கும் போது இவங்க கார் வரத அவன் பாக்கல. பட் இவனும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், தண்ணி அடிச்சுட்டு தான் கார் ஓட்டிட்டே இருப்பாங்க. இவனால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல வந்தவங்க நேரா போயிட்டு ஒரு மரத்துல முட்டி கார் அப்செட் ஆகி அதே இடத்துல ஸ்பாட் அவுட். அந்த இன்சிடென்ட பத்தி போன்ல இவன் கிட்ட யாரோ சொல்ல மிஸ் பத்தி நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அவங்க அம்மா மாதிரி அதே ஃபீலோட அவன் காரை ஓட்டிட்டு ரொம்ப வேகமா ஊரை நோக்கி வந்துட்டு இருப்பான். வந்து அவங்களோட டெத் பிரேயர்ல அட்டன் பண்றான், அவங்கள நினைச்சு ரொம்ப ஃபீலும் பண்றான். அதே சமயத்துல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்தா இல்லைங்களா ஸ்கூல்மேட்டு, கென்னியோட அப்பா அம்மாவையும் பாக்குறான். அதுக்கப்புறம் நீங்க இறக்குறதுக்கு காரணமானவனா கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸோட சாப்பாட்டிக்கிட்ட நின்று சொல்றான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டவனுக்கு விடுதலை கிடைச்சிடுது. அவன் பணக்காரங்கிறதுனால அவனை வெளியில விட்டுறாங்க. அவன் ரொம்ப கெத்த மெதப்பா அவன் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோ பார்க்கும் போது நம்ம கிரேகால அதை தாங்க முடியல. நேரா அவன் என்ன பண்ணுவான், நம்ம தலைக்கிட்டதான் சொல்லி ஆகணும். நேரா தலைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு மேல ஓடுறான். அங்க இருக்க மொபைல்ல தானே அவரோட கான்டாக்ட் இருக்கும், அந்த போனை எடுக்கிறான். அதை எடுக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு கிரவுன் மாதிரி, பூவால செஞ்ச கிரவுன் மாதிரி கீழே விழுகுது. அவங்க அம்மா இவன் சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த கிரவுனை அவனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க, அதை போட்டு இவனை கொஞ்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியல. பட் இந்த பாக்ஸ் கூட அதுவும் இருந்ததுனால அவங்க அம்மாவோட நினப்பு வருது. அவங்க அம்மா இறந்ததை இன்னும் ஏத்துக்க முடியாம இருக்கான், அதனாலதான் இவன் இன்னும் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு கூட போகாம இருக்காங்க. அதுக்கப்புறம் போனையும் எடுக்கிறான், எடுத்து அவருக்கு கால் பண்ற மாதிரி எப்பயும் ஆஸ் யூஷுவல் கால் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக போனை ஆன் பண்றான். பட் இவனோட மொபைல்ல சார்ஜ் இல்லைங்க. இவன் சார்ஜ் போட்டுட்டு வெளியில கொஞ்சம் வேலையா இருக்கிற மாதிரி வெளியில போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து அவனோட மொபைல பாக்குற ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. அந்த போனை எடுத்து நம்ம பைரட் கிங்க்கு கால் பண்றான். கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஆனா இந்த தடவை போன்ல பேசும் போது ரொம்பவே உக்கிரமா கோவத்தோட தப்பு செஞ்சவன் உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பைரட் கிங் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவனோட ஆத்திரம் அடங்கவே இல்ல, ஏன்னா அந்த மிஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா லெவல்ல பாத்திருப்பான் இல்லைங்களா. சோ இவனோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீத்துறான். இந்த தடவை சொல்லும் போது அவன் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அவன் மனசு எதையுமே கவனிக்கல. அவனுக்கு அவனோட மொபைல்ல ஒரு மெசேஜ் வருதுங்க, ஒரு பணக்கார செத்தா நியூஸ் இல்லைங்களா, அதனால லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குறான். இவன் நினைச்ச மாதிரியே மிஸ் சாவுக்கு காரணமா இருந்த அந்த பணக்காரன் இறந்து போயிட்டாங்க. அவன் எப்படி இறந்தானா, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் அவன் படிக்கிறான். நேரா அவங்க வீட்டு வேலைக்காரன போய்
பாக்குறான். அவங்க வேலைக்காரன், உனக்கு தகவல் வேணுமாப்பா அப்படின்னா எனக்கு காசு கொடுத்து என்ன கவுனி அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனோட இடத்துல வெயிட் பண்ண சொல்றான். அந்த இடத்துக்கு வர லேடிஸ் எல்லாம் இவன ஒரு மாதிரி ஏற இறங்க பாக்க இவனும் அவங்கள பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த வேலைக்காரன் கார்ல வர இவன் போய் அந்த கார்ல ஏறிக்கிறான். முதல்ல கையில தோசை அப்படின்ற மாதிரி கையை நேற்றான். இப்ப பருப்பா காசை கையில கொடுத்துட்ட, நான் விஷயத்த சொல்றேன், பட் யாருக்கும் இது தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் இப்படி ஒரு நிலைமையில இறந்து போனாங்கறத வந்து வெளியில தெரிஞ்சா ரொம்ப அவமானம் அப்படின்னு அவன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொன்ன. நார்மலா பாத்ரூம்ல சோப்பு தானே வழுக்கி விழும், அது என்ன சோப்பு அப்படின்னு கேக்குறான். அந்த சோப்போட பேர் பீல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது பூத் பே சோப்பா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே டென்ஷன் ஆயிடுறான். பாருங்க, இவனுக்கு அல்லு கிளம்பிடுது. அந்த இடத்த விட்டு அப்படியே ஒண்ணும் சொல்லாம அவன் கார்ல போய் உட்காந்து கதறி கதறி அழுகுறாங்க. ஏதோ ஒரு ஆத்திரத்துல பைரட் கிங் கிட்ட சொன்னது அப்படியே நடந்துருச்சு, ஒருத்தன் சாவுக்கு நம்ம காரணம் ஆயிட்டமே அப்படின்னு கில்ட்டி கான்சியஸ்ல கதறி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ அழன அழறான். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த மொபைல பாக்குறான். அந்த மொபைல டச் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு விஷயம் மட்டும்தாங்க, நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, கடவுளோ இல்ல நம்மளோட மூதாதையர்களோ யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதை நம்ம அந்யோன்யத்தாலையும் பக்தியால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரினு பைரட் கிங்கோட அந்த ஒரு ரூம் மட்டும் பாக்கூடாதுன்னு சொன்னாரு இல்லைங்களா, சீக்ரெட் இருக்க ரூம் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பைரட் கிங்கோட போட்டோ இருக்கு. ஆஸ் ஈக்குவல் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி, சின்ன வயசுல அம்மா இறந்திருப்பாங்க. சரினு நேரா வீட்டுக்கு வரான், போன் எடுக்கிறான், கல்லறைக்கு போறான். இவருக்கும் குழந்தையில இருந்து அம்மாவே கிடையாது போல இருக்குங்க. மனசு விட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் இருந்தாலும் நீங்க இறந்து போயிட்டீங்க, நீங்க பீஸ்ல இருக்கும் போது உங்ககிட்ட என்னோட துயரத்தையும் துக்கத்தையும் சொன்னது தப்புதான். நீங்க சிசிஏஏன்னு மெசேஜ் அனுப்பும் போதே நான் புரிஞ்சுக்கணும், ஐ எம் ரெஸ்ட் இன் பீஸ் நீங்க அனுப்பியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல எக்காரணத்தை கொண்டும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க நிம்மதியா பீஸ்ஃபுல்லா தூங்குங்க, என்னோட நினைவுகள் உங்க கூட இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதன்முறையா அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் அங்க மண்டிட்டு அவன் கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறப்புக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ இவனும் ஒரு காரணம் ஆயிட்டான் இல்லைங்களா. என்னதான் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு எதிரிகள் நம்ம லைஃப்ல வந்தாலும் அவங்க இறந்து போனோம் அப்படின்ற வேண்டுதலா கடவுள்கிட்டயோ இல்ல துர்தேவதைகள்ட்டயோ நம்ம வைக்க கூடாது. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சாரி கேக்குறான். அம்மா நீங்க இறந்தது என்னால ஏற்க முடியல, அதனாலதான் உங்க கல்லறைக்கு நான் வரலமா, நீங்க என் கூட இருக்கீங்கன்றத அந்த கேரல் மூலியமா நீங்க எனக்கு காமிச்சீங்க, அந்த மலர் வளையம் ஒண்ணு கீழே விழும் இல்லைங்களா அது மூலியமா நீங்க எனக்கு காமிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி அழுது தேம்பிட்டு அதுக்கப்புறம் இருந்து விரு விருன்னு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த ஏரி கரையில நிக்கறான். அந்த ஏரியில கடைசியா ஒரு தடவை அந்த போனை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பைரட் கிங், நீங்க பீஸ்ஃபுல்லா தூங்குங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால பேச முடியாது, என்னதான் இருந்தாலும் நீங்க என் கூடவே இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து கடைசியா பார்த்துட்டு அத எவ்வளவு தூரம் வீச முடியுமோ அவ்வளவு தூரம் நடுவுல அந்த ஏரிக்கு நடுவுல வீசிடுறாங்க. அது போய் விழுந்துருது. அடுத்து அவனோட போனையும் கையில எடுக்கிறான். இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு போனு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். என்னதான் இருந்தாலும் இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு அவனுக்கு போன் தேவை இல்லைங்களா, அதை எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவனோட மனசுல இருந்த பாரம் மொத்தத்தையும் இறக்கி வச்ச ஒரு ஃபீல் அவனுக்கு. இதுக்கப்புறம் அவன் நினைச்சாலும் பைரட் கிங் கிட்ட பேச முடியாது, அந்த ஒரு மன வருத்தம் மட்டும்தான் இருக்கும். பட் இவனால யாரும் இனி சாக மாட்டாங்க இல்லையா. சாரி, மூவி போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் கண்டினியூஸா படம் போடுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.